هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه. اللهم كربيرال آرمم سيرين صلواتم سلامم ستيه تودار உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாத்தும் சலாமும் ஆசியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதத்தில் திருக்குறானில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளை தெளிவான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லிவிட்டான். எனவே அவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக முதன்மையாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலையும் அதை கவனத்திலே வைத்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அந்த வாழ்க்கை தான் நமக்கு இந்த உலகத்திலையும் நாளை மறு உலகத்திலையும் அல்லாவிடத்திலே சிறந்த அந்தஸ்தையும் நிறைவான வாழ்க்கையும் பெற்றுத்தரும். எனவே அந்த வாழ்க்கையை நாம் மறந்து வாழ்கிற போது உலக வாழ்க்கையிலையும் நாளை மறு உலக வாழ்க்கையிலையும் பெரும் நஷ்டத்தை நாம் சந்திப்போம், பலவிதமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்வோம். இதுதான் உலகத்திலே நடைமுறையிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் திருக்குறானை நீங்கள் படித்து பார்த்தால் முந்தைய சமுதாய மக்களுடைய வாழ்க்கை வரலாறை பல்வேறு இடங்களிலே அல்லாஹு தஆலா எடுத்து சொல்கிறார். அந்த வாழ்க்கை வரலாற்றில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைக்குரிய சில விஷயங்களையும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதிலே ஒன்றுதான் நாம் இந்த நிமிடம் வரைக்கும் இனி வரக்கூடிய காலம் வரைக்கும் அப்படிப்பட்ட அந்த வரலாற்று பின்னணி உள்ள அந்த படிப்பினையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பூகம்பம் என்று சொல்லக்கூடிய நிலநடுக்கம் என்பது இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமான முறையிலே உலகத்திலே பல்வேறு பகுதிகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் பெரும் இழப்புகளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இந்திய காலகட்டத்திலே ஏதாவது ஒரு செய்தியை நாம் பத்திரிகையின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்வோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு தகவல் மூலமாக தெரிந்து கொள்வோம். ஆனால் இப்போது அப்படி அல்ல. கண்கூடாக ஏதோ ஒரு நாட்டிலே நடக்கக்கூடிய அந்த நிலநடுக்கம், அந்த பூகம்பம்,
நாம் இந்த ஊரில் இருந்து நம்முடைய வீட்டிலே இருந்து அங்கே எப்படி நடந்தது, என்ன நடந்தது, எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்தார்கள், எப்படி அழிந்தார்கள் என்பதை எல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதுவெல்லாம் குர்ஆனில் அல்லாஹு தஆலா முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த சமுதாய மக்களை குறித்து சொல்லக்கூடிய அந்த வரலாற்று சம்பவங்களில் சொல்லக்கூடிய செய்திகள். மக்காவில் இருக்கக்கூடிய அந்த அரபு மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பயண நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பல நாடுகளுக்கு நீங்கள் செல்கிறீர்கள், அப்படி செல்லக்கூடிய சமயத்தில் முந்தைய சமுதாய மக்கள் அழிக்கப்பட்ட அந்த இடங்களெல்லாம் கண்கூடாக பார்க்கிறீர்கள், அதை பார்த்தாவது நீங்கள் திரும்ப வேண்டாமா, அதை பார்த்தாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாமா என்று அந்த மக்களை பார்த்து கேட்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், இப்ப கண்கூடாக பாருங்கள், ஏதோ ஒளிவு மறைவாக இப்படியெல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் என்ற அந்த செய்திகள் அல்லாஹு தஆலா சொல்லாமல், ஆது கூட்டத்தார்கள், சமூது கூட்டத்தார்கள், இவர்களெல்லாம் அழிக்கப்பட்ட அந்த இடங்களை பாருங்கள், உங்களை போல அந்த தூதருக்கு மாறுபட்டு வாழ்ந்தார்கள், அழிக்கப்பட்டார்கள், நீங்களும் அந்த வழியாகத்தான் செல்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நபியாக அனுப்பி வைத்திருக்கிறேன், அவர்களை பின்பற்றி வாழுங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி வாழுங்கள், அப்படி நீங்கள் வாழ்ந்தால் நல்லது, வாழவில்லை என்றால் அந்த மக்களைப் போல நீங்களும் அழிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு அதை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய அந்த செய்தியை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எடுத்து சொல்கிறார். அதைத்தான் நாம் இப்போது கண்கூடாக பார்க்கிறோம். நமக்கு அல்லாஹு தஆலா கண்கூடாக பார்த்து அதை திருந்து அதை பார்த்து திருந்துங்கள் என்று அல்லாஹ் இந்திய சமுதாய மக்களுடைய அந்த விஷயத்தை மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சொன்னான். நமக்கு அல்லாஹு தஆலா அந்த மக்களுடைய அந்த விஷயத்தை கண்கூடாக பாருங்கள் என்று இப்போது நமக்கு காட்டுகிறான். இதில் குர்ஆன் இறைவேதம் சத்தியவேதம் அது சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையானது என்பதற்கு குர்ஆனிலே பல்வேறு வசனங்கள் இருக்கிறது, ஒன்று ரெண்டு அல்ல, பல்வேறு வசனங்கள். ஒரே இறைவன் மூலமாக இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மூலமாக இறைக்கு அருளப்பட்டது, இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், இதுல சந்தேகமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு இது நேரான வழியை காட்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய முத்தகீன்கள், தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குர்ஆன் நேரான வழியை காட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால்தான் உலக வாழ்க்கையை நாம் சரியாக அமைத்துக் கொள்ள முடியும். மரணத்தையும் மறுமையும் பயந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை சரியாக மாற்றிக்கொள்ள முடியும். எப்போது அல்லாஹ்வை பயப்படாமல், மரணத்தையும் மறுமையும் பயப்படாமல் மனம் போன போக்கிலே வாழ்கிறோமோ அப்போது நம்முடைய உலக வாழ்க்கை மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கும். அதனால் பெரும்பெரும் பாதிப்புகளை, பெரும்பெரும் இழப்புகளை, பெரும்பெரும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை, அல்லாஹ்வுடைய வேதனைகளை உலகத்திலே பார்ப்போம். இந்த நடக்கக்கூடிய விஷயத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய காலகட்டத்திலே நமக்கு ரொம்ப தெளிவாக உலகம் அழியக்கூடிய அழிவின் நாளினுடைய அடையாளங்கள் என்று நமக்கு வரிசைப்படுத்தி எத்தனையோ விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒன்று, நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்படுவது உலகம் அழியக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அடையாளங்களிலே ஒன்று. சிறு சிறு அடையாளங்கள் பட்டியலிட்டார்கள், பெரும்பெரும் அடையாளங்களை பட்டியலிட்டார்கள். அதில் பெரும்பெரும் அடையாளங்களிலே இந்த பூகம்பம் ஒன்று என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம். மேற்கிலே ஒரு பெரும் பூகம்பம் ஏற்படும், கிழக்கிலே ஒரு பெரும் பூகம்பம் ஏற்படும், அரபு நாட்டிலே ஒரு பூகம்பம் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈரானுக்கும் ஈராக்கும் ஈராக்குக்கும் மத்தியிலே நடந்த அந்த பூகம்பம் கிட்டத்தட்ட அரபு நாடுகளிலே ஏற்படக்கூடிய அந்த பூகம்பத்துக்கு சமமான ஒன்றாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அரபு நாடுகளிலே ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதனுடைய அடையாளத்தினுடைய பிரதிபலிப்பாகத்தான் அதை நம்முடைய சிந்தனையிலே நாம் வைக்க வேண்டும். அதனால் எவ்வளவு இழப்புகள் அந்த மக்கள் சந்தித்திருக்கிறார்கள், அதனால் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதனை வந்தது என்றால் அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதுதான் உண்மை. அது ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு மாற்றமாக வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லக்கூடிய அந்த வரலாற்று சம்பவத்தை பாருங்கள், எடுத்து படித்து பாருங்கள், ரொம்ப தெளிவாக அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தினோம்,
அல்லாஹ் குர்ஆனிலே வேறு வேறு பல வசனங்களிலே சொல்கிற போது வலிந்த அருளி இவர்த்தினா, நாம் பூமிக்கு சொன்னோம் எனக்கு கட்டுப்பட்டு நீ நட, வானத்துக்கும் பூமிக்கும் நாம் சொன்னோம் எனக்கு கட்டுப்பட்டு நட. அந்த வானம் பூமி சொன்னது அல்லாஹ்வுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த முறைப்படி நாங்கள் இருக்கிறோம் என்று வானமும் பூமியும் சொன்னது என்று குர்ஆன் சொல்லுகிறது. புஸ்திலத் என்று சொல்லக்கூடிய திருக்குறானில் வரக்கூடிய அந்த அத்தியாயத்திலே 11வது வசனத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் அல்லாஹ் சொன்னான் எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள். வானம் பூமியும் சொன்னது ரப்பே உனக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறோம், எங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி, அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி, நாங்கள் அப்படியே எடுத்து நடக்கிறோம் என்று வானமும் பூமியும் சொன்னது. ஆறு அறிவு உள்ள சிந்திக்கக்கூடிய அந்த மக்கள் நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்காமல் நம்முடைய வாழ்க்கையை மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னால் வானத்தை பார்த்து சொன்னான். நூஹ் நபியுடைய வாழ்க்கை வரலாறு அந்த குர்ஆன் வசனங்களிலே பார்த்தால் வானத்துக்கு அல்லாஹ் சொன்னான் வானத்திலிருந்து நீ மழையை இறக்கு, தண்ணீர் பொழி என்று சொன்ன போது பெரும் மழை வந்தது. பூமியை பார்த்து அல்லாஹ் சொன்னான் பூமியிலிருந்து தண்ணீரை வெளியே வா என்று சொன்னான், அந்த தண்ணீர் வந்தது மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம். உலகத்தில் இதுவரைக்கும் அப்படி நடக்கவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு நூஹ் நபியுடைய சமுதாய மக்கள் வானத்திலிருந்து பூமியிலிருந்து தண்ணீர் வந்து பெரும் வெள்ளப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டார்கள். அதிலே கூட அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினை சொல்கிறான். ஜூதி என்ற அந்த ஒரு மலையிலே அந்த கப்பல் கரை ஒதுங்கியது. இப்போது வரைக்கும் அந்த அடையாள சின்னங்கள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த வரலாற்று சம்பவம். இந்த நூஹ் நபியுடைய சமுதாய மக்கள் எதனால் அழிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு வான பூமிக்கு நாம் கட்டளை பிறப்பித்தோம் அது அப்படியே செய்தது. அதே அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ஆட்டு ஆட்டு ஒரு குலுக்கு குலுக்கு என்று அல்லாஹ் பூமியை பார்த்து சொன்னால் அது செய்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. உலகத்தில் கண்கூடாக பார்க்கத்தானே செய்கிறோம், யதார்த்தமாக அதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். நமக்கு இன்னும் அதை பற்றி பயம் கவலை அல்லாஹ்வுடைய வேதனை எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சிந்திக்க தோன்றவில்லையா? சூரத்து ஹதீத் என்ற 57வது அத்தியாயத்திலே 14வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலம் யானி இல்லதீன் ஆமனு அன் தக்ஷா குலூபுக்கும் லிஸ்கிரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வேதங்களை பற்றியும் சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய அந்த உள்ளங்கள் உங்களுக்கு இன்னும் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய வேதனை நினைத்து பார்த்து அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீர்களா, உங்களுடைய உள்ளம் பயப்படாதா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேள்வி கேட்கிறான். இன்றைய கண்கூடாக பார்க்கிறோம், அல்லாஹ்வை நினைத்து பார்த்து அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆன் வசனங்களை பார்த்து உங்களுடைய உள்ளங்கள் பயப்படாதா நடுங்காதா? அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன், எல்லா சக்தியும் உள்ளவன், அல்லாஹ்வால் எதுவும் செய்ய முடியும் என்று நீங்கள் பயப்பட மாட்டீர்களா என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறான். அதுதான் அப்போது அங்கு நடந்தது. ஈராக்கிலே ஈரானுக்கு மத்தியில் உள்ள அந்த பகுதியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது, பூகம்பம் ஏற்பட்டது, சில ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். பலவிதமான தகவல்கள் அதனுடைய பிரதிபலிப்பாக குவைத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதை அந்த வீடியோவை எல்லாம் அனுப்பியிருந்தார்கள். அதை பார்க்கக்கூடிய நேரத்திலே உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மூமினான ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். அந்த வீடியோவை நல்ல சிந்தனையோடு பார்த்தார். திடீரென்று அந்த நிலநடுக்கம் ஏற்படுகிறது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சிசிடிவி கேமராவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். திடீரென்று அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அப்படியே ஆடி ஆடி கீழே விழுகிறது. இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூகம்பம் ஏற்பட்டால் அப்படித்தான் ஆகும். அது அல்லாஹ் பூமிக்கு சொல்லக்கூடியது. பூமியே நீ இப்படி செய் என்றால் அப்படி செய்யும், அது நடக்கிறது. அதிலே படிப்பினைக்குரிய விஷயத்தை அல்ல நம்முடைய கண்களுக்கு யதார்த்தமாக காக்கிறார். படிப்பினை பெறுங்கள், இதை பார்த்து திருந்துங்கள். அதற்கு பின்னால்
இந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுகிறது. அந்த கடையில் இருக்கக்கூடியவர்கள் விழுந்து அடித்து ஓடுகிறார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் எல்லா மக்களையும் இப்படிப்பட்ட பெரும் பெரும் ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் காப்பாற்ற வேண்டும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர்கள், ஆண்கள் பெண்கள் சிறு குழந்தைகள் விழுந்து அடித்து ஓடுகிறார்கள், நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிறான் பாருங்கள், 30வது ஜுஸினுடைய முதல் சூராவிலே நபா என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா 30வது ஜுஸிலே வரக்கூடியது. அம்ம எத்தா அலூன் என்று வரக்கூடிய அந்த சூராவிலே கடைசி வசனம், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சூராவிலே அவநாசியாத் ஹருகா என்று சொல்லக்கூடிய அந்த சூராவிலே கடைசி வசனம், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, நாளை மறுமையிலே உலகத்திலே மனைவிக்காக பிள்ளைக்காக நண்பர்களுக்காக பெற்றோர்களுக்காக எவ்வளவோ தியாகங்கள் செய்தவர்கள், எவ்வளவோ பாசத்தை காட்டி அன்பாக பண்பாக பாசமாக நேசமாக இருந்த அந்த மக்கள் நாளை மறுமையிலே தன்னுடைய தாயை கண்டு, தந்தையை கண்டு, பிள்ளையை கண்டு, நண்பர்களை கண்டு விரண்டோடுவார்கள். எனக்கு என்னுடைய நிலைமைதான் இப்போது முக்கியம், நான் என்னாக போகிறேன், என்னுடைய நிலைமை என்னாக போகிறது என்று அந்த பதட்டத்திலே மறுமையிலே எனக்கு என்ன எனக்கு என்ன என்று அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பிள்ளைக்கு ஒன்று என்று சொன்னால் துடிதுடித்து போய்விடுகிறோம். அது நம்முடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, பேர குழந்தையா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கீழே விழுந்து அடிபட்டு விட்டிருந்தால் படபடத்து போய்விடுகிறோம், துடிதுடித்து போய்விடுகிறோம். ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடலாமா? மனைவிக்கு ஏதாவது இருந்தால் அதோடு வேகமாக செய்கிறோம். வேறு யாராவது நமக்கு தெரிந்த நேசத்துக்குரியவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, பெற்றோர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் உண்மையாக அல்லாவுக்கு பயந்து வாழக்கூடிய அந்த மக்கள் பெற்றோருக்கு இப்படி ஆகிவிட்டது என்று படபடத்து போய்விடுகிறோம். நாளை மறுமையில் இப்படி பாசம் காட்டி நேசம் காட்டி ரொம்ப அன்பாக இருந்த அந்த மக்கள் நமக்கு முன்னால் வந்தாலும் கூட எனக்கு இவர்கள் முக்கியம் அல்ல, என்னுடைய நிலைமை என்ன என்று அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருப்பார்கள், விரண்டோடுவார்கள். குவைத்தில் அந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்கக்கூடிய செய்தி உணர்த்தக்கூடிய பாடம் படிப்பின இதுதான். ஒரு சின்ன குழந்தை வருகிறது, உடன் வந்த தாய் ஓடுகிறார், அதோடு இன்னொரு நபரும் ஓடுகிறார், அது யார் என்று எனக்கு தெரியாது. நாம் யதார்த்தமாக ஒரு பிள்ளை கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வோம்? அந்த குழந்தையை தூக்கி விடுவோம், தட்டி கொடுப்போம், அடிபட்டு இருக்கிறதா என்று கேட்போம். இதுதான் இயல்பாக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனித நேயம். அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அந்த கடையில இருந்து விரண்டடித்து வெளியே ஓடுகிறார்கள். கூட வந்த பிள்ளைக்கு என்னானது, கூட வந்த மனைவிக்கு என்னானது, கூட இருக்கக்கூடிய அந்த ஆணுக்கு என்னானது, பெண்ணுக்கு என்னானது என்று யாருமே பார்க்கவில்லை. வீடியோவில் யதார்த்தமாக பார்க்கக்கூடியது, எடிட்ராயில் செய்ய முடியாது. நாளை மறுமையில் இப்படித்தான் இருக்கும். உலகத்திலே நம்முடைய நிலைமை பார்க்கிறோம், நாளைக்கு மறுமையில் இப்படித்தான் இருக்கும். அந்த மறுமைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அந்த மறுமையுடைய வாழ்வுக்காக வேண்டி என்ன நல்லறம் செய்திருக்கிறீர்கள்? அல்லாவுக்காக, அல்லாவுடைய தூதருக்காக உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நல்லது செய்தாலே அதற்கு 1000 கேள்விகள் இருக்கிறது. அதற்கு பின்னால் அது சரியாக இருந்தால், இஹ்லாஸாக இருந்தால், மனத்தீமையாக இருந்தால் அதற்குத்தான் நன்மை கிடைக்கும். அது உலகத்தில் யாருக்காவதாவது, பேருக்காவது, அல்லது இன்னொரு நோக்கத்திற்காவது கொஞ்சம் இருந்தால் கூட அந்த நன்மையும் போய்விடும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் நாளை மறுமையில் இருக்கிறது. இதுதான் உண்மை. சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அது சத்தியமானது. நான் ஜும்மா உரையிலே பல தடவை சொல்லியிருக்கிறேன், பல தடவை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், சதக்க ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் சத்தியமா உண்மைதான். மாற்று கருத்தே கிடையாது. ஒரு நேரத்திலே அது இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த மக்கள் இருந்தார்கள், மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள். சமீபத்திலே அதுவும் ஒரு வீடியோவாக வந்திருக்கிறது. கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் என்ற ஒரு தகவல் இப்போது விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாகத்தான் மற்றவர்களுக்கு இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கியாமத்தினாலுடைய அடையாளத்தின் போது கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும். அப்படி நேர் முரணானது, ஜீர்ணிக்கவே முடியாது. மற்றவர்களுக்கு சொல்கிறேன், முஸ்லிம்களுக்கு அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நம்ப வேண்டும். என்னுடைய அறிவுக்கு அது பொருந்தவில்லை,
என்னுடைய சிந்தனைக்கு அது பொருந்தவில்லை, நான் அதை எடுக்க மாட்டேன், அதை நம்ப மாட்டேன் என்ற குறுக்கு கேள்விகள் கேட்டு நம்முடைய நேரங்காலங்களை நாம் வீணடிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் உண்மைதான். சமீபத்தில் வீடியோவுடைய பதிவு அதுவும் கூட யூடியூப்ல சென்று பாருங்கள். சூரியன் கிழக்கே ஒலிக்கக்கூடிய சூரியன் மேற்கே என்று நீங்கள் போட்டால் வந்துவிடும். அது மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் நம்மையுடைய இஸ்லாத்தை மையமாக வைத்துக் கொண்டே சொல்கிறார்கள். இஸ்லாமிய அந்த மார்க்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உலகம் அழியக்கூடிய நேரத்திலே கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. அது நடக்கும், விஞ்ஞானிகள் அதை நம்புகிறார்கள், அது உண்மைதான் என்று அதற்கு சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள் என்ற தகவலை இன்னொருவர் சொல்கிறார். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு சொல்கிறார்கள். இந்திய சஹாபா பெருமக்களுக்கு, சஹாபியத்தான பெண்மணிகளுக்கு எல்லோருக்கும் சொன்னார்கள், கியாமத் நாள் வரைக்கும் அது திறந்த புத்தகமாக நம்முடைய கையில் இருக்கிறது. மறுமை ஒன்று உண்டு, உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழப்போவது கிடையாது, உங்களுக்கு மரணம் உண்டு. மரணத்துக்கு பின்னால் ஒரு விசாரணை இருக்கிறது. அங்கு நீங்கள் நல்லறம் செய்தால் சொர்க்கம், பாவங்கள் தீமைகள் அநியாயங்கள் அட்டுழியங்கள் செய்தால் நரகம். கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதையும் சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தில் அதற்குண்டான சான்றுகளை பார்க்கிறோம், ஆதாரங்களை பார்க்கிறோம். சூரத் ஹதீத் என்கிற 57வது வசன அத்தியாயத்திலே 16வது வசனத்தை ஞாபகப்படுத்தினேன். அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிஸ்கிரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு வராதா? அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்கள் அதை கண்டு பயப்படாதா? அதை கண்டு நடுங்காதா? நீங்கள் இதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் உத்தரான வசனத்திலே கேள்வியை கேட்கிறான். ஈரானிலே ஈராக்குக்கு மத்தியில் நடந்த அந்த பூகம்பம் உணர்த்தக்கூடிய பாடம் படிப்பினை இதுதான். அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டு மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுகிறார்களே, என்னுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டால் போதுமானது, நான் தப்பித்துக் கொண்டால் போதுமானது, நான் நல்லபடியாக இருந்தால் போதுமானது, என் கூட வந்தவர்கள் யார் என்ன எப்படி ஆனது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று விரண்டு ஓடினார்களே. இதே போல நாளை மறுமையிலே நம்ம உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் மனைவி மக்கள் பெற்றோர்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்களே. அந்த நேரத்தில் என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்று நாம் அங்குமாக ஓடிக்கொண்டிருப்போமே. அப்போது நமக்கு பயனளிக்கக்கூடியது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. திருக்குறானில் அல்லாஹ் வேறு வேறு பல வசனங்களில் சொல்கிறான். உலகத்தில் நாம் மனிதனுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? மனிதனுடைய சிந்தனைகள் உண்மையான முஸ்லீமுக்கு அப்படி இருக்காது, உண்மையான மூமினுக்கு அப்படி இருக்காது. அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் மறந்து எனக்கு உலக வாழ்க்கை தான் இல்லாம என்று வாழ்கிறார்களே, அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயார், எதையும் எதிர்கொள்ள தயார். எப்படியும் நான் இதை சமாளிப்பேன், என்னிடத்திலே வசதி வாய்ப்பு இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, பதவி பட்டம் இருக்கிறது, இதை வைத்து நான் எதையும் செய்வேன். மறுமையிலே நீங்கள் தலைகீழ என்றாலும் கூட உங்களுடைய காசு பணத்தை அங்கு அது கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நான் அல்லாஹு தஆலா சொல்லிடுறேன், நீங்கள் உலகத்தில் இருப்பது போல நீங்கள் நினைத்து கொண்டு அங்கே வந்தாலும் கூட உங்களுடைய இந்த வேலை என்னிடத்தில் எடுபடாது. உலகத்தில் நீங்கள் காசு மனத்தை வைத்துக் கொண்டு எப்படியும் சமாளித்து விடலாம், எதையும் எதிர்கொள்ளலாம், எப்படியும் வெளியே வந்து விடலாம், எதையும் செய்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே, அதுபோல மறுமையிலே வந்தாலும் நீங்கள் அப்படி என்னிடத்தில் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் நல்லறம் நன்மைகள் செய்தால் மட்டும்தான் முடியும். உலகத்தில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இதற்கு உண்டான வழியை சொல்லிவிட்டார்கள். கோடி கோடியாக பணம் சம்பாதித்தாலும் கூட பலவிதமான சொத்து சுகங்களை வசதி வாய்ப்புகளை இடம் இடம் அது இது என்று என்னென்ன தேவை எல்லாம் வாங்கினாலும் கூட கபரியில் வைக்கக்கூடிய நேரத்தில் கொண்டு அதை போட போகிறோமா? காசு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்தார், கொஞ்சம் காசு அதில் போடுங்கள் என்று யாராவது போடுவார்களா? இன்னும் சொல்ல போனால் சிலர்கள் தங்கப்பல் கட்டியிருப்பார்கள் ஆசையாக, வேறு நோக்கத்திற்காக, அது அவர்களை சார்ந்த விஷயம், அது நமக்கு தேவையில்லை.
இந்த தங்கப்பல்லோட அவரை அங்கே இருந்து அடக்கம் செய்யறாங்க பார்த்தால் அதுவும் கிடையாது. இந்த பல்லை தட்டி எடுத்திருக்கிறதுனால அடக்கம் செய்கிறார்கள். நீங்கள் சேர்த்து வைத்த காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே அந்த கபரிலே போட்டாலும் கூட அதை எடுப்பதற்கு என்ன வழி என்றுதான் பல்லை உடைத்து எடுக்கிறார்கள். ஒரு ஆசைக்காக வேண்டி காசு பணத்தை போடுவார்னாலும் அதுவும் கிடையாது. யாரும் செய்ய போவது கிடையாது. நாம் சிந்திக்க வேண்டிய வழி அல்லாஹ் குர்ஆனில் மரணத்தை குறித்து யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தால், உலக ஆசாவாசங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நினைத்து பாருங்கள். உலக ஆசாவாசத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நினைத்து பாருங்கள். அதான் உண்மை என்று நாம் யோசிக்க போகிறோம், என்று நாம் சிந்திக்க போகிறோம், என்று நாம் மாறப்போகிறோம். உலகத்தில் அல்லாஹ் நமக்கு பலவிதமான தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவங்களை நடத்தி கொண்டே இருக்கிறான். யாராவது ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வாய்ப்பை தேடி பார்த்தாலும் முடியாது. மரணத்தை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாததா? இப்போதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறதா? எத்தனை ஜும்மா உரைகளில், எத்தனை பயான்களில், எத்தனை புத்தகங்களில் இதை படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். மரணம் உண்டு, மரணத்தில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. எப்படியெல்லாமோ மரணம் வருகிறது, எப்படியெல்லாமோ இறந்து போகிறார்கள், என்ன செய்தார்கள், எதுவுமே செய்யவில்லை, வெறும் கையோடு தான் உள்ளே போகிறார்கள். அங்கே நம்முடைய நிலைமை அந்த கபரிலிருந்து நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்தீர்களா என்ற கேள்விதான் முதல் கேள்வி. இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது. மரணத்தையும் மறுமையும் மறந்து வாழாதீர்கள். ஒரு உண்மையான முஸ்லீம், ஒரு உண்மையான மூமினான ஆணும் பெண்ணும் இப்படி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாசமுடைய வாழ்க்கையை குறித்து ஹதீஸ்களிலே படித்து பாருங்கள். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றை மட்டும் கடைசியாக ஞாபகப்படுத்துகிறேன். வானத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டால், சந்திர கிரகணம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல நிலை கொண்டு இருக்க மாட்டார்கள். அங்குமிங்குமாக போய்கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களிடத்தில் இதற்கு கேள்வி கேட்கப்பட்டது, யார சொல்லலா, இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டால் நீங்கள் ஒரு இடத்துல இருக்காமல் அங்குமிங்குமாக சுத்தி கொண்டு போய்கொண்டு வந்துகிட்டு ஒரு பதட்டமான நிலைமையில இருக்கிறீர்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, இது அல்லாஹ்வுடைய ரஹமத்தா அல்லது அல்லாஹ்வுடைய வேதனையா என்று எனக்கு தெரியாது. இன்னொரு ஹதீஸிலே பார்க்கிற போது, புயல் காற்று வீசினால் அல்லாஹ்வுடைய தூதர் அங்குமிங்குமாக சென்று கொண்டிருப்பார்கள், இது அல்லாஹ்வுடைய ரஹமத்தா அல்லாஹ்வுடைய வேதனையா? முந்தைய சமுதாய மக்கள் அழிக்கப்பட்டார்களே புயல் காற்றின் காரணமாக, அப்படிப்பட்ட வேதனை இறக்கக்கூடிய புயல் காற்றா அல்லது ரஹமத்தை இறக்கக்கூடிய அந்த புயல் காற்றா அந்த காற்றா என்று எனக்கு தெரியாது. அதனால் தான் நான் இப்படி இருக்கிறேன். அந்த நிலைமை மாறியதற்கு பின்னால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சமாதானம் ஒரு நல்ல நிலைமைக்கு மாறுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், கியாமத்துனாவுடைய பெரும் அடையாளங்களிலே பெரும் பூகம்பம் ஏற்படும், ஒன்று கிழக்கு ஏற்படும், ஒன்று மேற்கு ஏற்படும், இன்னொன்று அரபு தீபகத்தில் ஏற்படும், அது பெரும் அடையாளம். அந்த செய்தியை ஞாபகப்படுத்துகிறோம். ஒரே நேரம்தான், 2002 நடந்தது, பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது, ஜப்பானில் நடந்தது, இந்தோனேசியாவில் நடந்தது, சுனாமி வந்தது. யாராவது எதிர்பார்த்திருப்பார்களா இப்படியெல்லாம் நடக்கும் என்று? கொஞ்சமாவது யோசித்து பார்த்திருப்பார்களா? எதுவுமே இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் அதையும் சொல்கிறான், ஞாபகப்படுத்தினேன், வானத்துக்கும் பூமிக்கு நாம் சொல்லுவோம், நீங்கள் எனக்கு கட்டுப்படும் என்று சொன்னால், அல்லாஹ்வே ரப்பே, உனக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுகிறோம். அல்லாஹ் சொன்னால் போதும், குன் ஃபயகூன், இப்படி ஆகு, ஒரு ஆட்டு ஆட்டு என்று சொன்னால் ஆடிவிடும். அந்த ஆட்டத்திலே எதுவுமே செய்ய முடியாது. இதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும், இதை நம்முடைய சிந்தனையிலே வைக்க வேண்டும். உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்கூடாக அல்லாஹ் தஆலா காட்டி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் மாறவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையான முறையில் இருக்கும்.
அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு சாதாரணமாக நாம் நினைத்துக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை பெரிய விஷயமாக நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வேதனையா, அல்லாஹ்வுடைய தண்டனையா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தா, நல்லதா கெட்டதா, அழிவு ஏற்படுத்தக்கூடியதா அல்லது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா, எதுவென்று எனக்கு தெரியாது என்று அங்குமிங்குமாக போயிருக்கிறார்கள். நாம் அதை பற்றி சிந்திக்காமல், ஈரானுக்கு ஈராக்கு மத்தியிலே ஒரு பூகம் ஏற்பட்டது, 3000 நபர்கள் இறந்து போனார்கள், குவைத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது, அதில் பாதிப்பு அடைந்தார்கள், ஒன்றுமாகவில்லை இன்றுமாகவில்லை, ஒரு தபால் செய்தியாக, ஒரு பத்திரிகை செய்தியாக, ஒரு தொலைக்காட்சி செய்தியாக பார்த்து கொண்டு சுகபோகமாக இருக்கிறோம். அல்லாஹ்வால் இந்த உலகத்தை எப்படியும் ஆட்டவும் முடியும், அழிக்கவும் முடியும், எப்படியும் எதையும் செய்ய முடியும். அல்லாஹ்வால் அந்த ஆற்றல் சக்தி இருக்கிறது என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடையார்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை மறந்து வாழாதீர்கள். அல்லாஹ்வால் அல்லாஹ்வுடைய தூதரால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனை நம்ம உலகத்தில் அங்குமிங்குமாக காட்டிக் கொண்டே இருக்கிறான். மனம் போன போக்கிலே வாழாதீர்கள். அந்த தண்டனை வந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. நவுது பில்லா, அல்லாஹ் நம் அனைவரும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வழிபட்டு வாழக்கூடிய அந்த மக்களாக வாழ்ந்து இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் வரக்கத்தையும் பெற்று நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய ரிலாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தையும் பெற்று சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாக்கர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் நவலக்கு ஃபில் குர்ஆனில் அலீம் வனஃபனா வையாக்கும் இல் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் பர்ரு ரவூஃபு ரஹீம் ரப்புல் ஹலீம்.